ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி மதுரையில் ஹாப்பி ஸ்ட்ரீட் நடந்தது. நாங்கள் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட ஹாப்பி ஸ்ட்ரீட் அட்டன் பண்ண போனோம். பட் வந்துட்டு டோட்டலாக நாங்கள் டிசப்பாயிண்ட் ஆகிட்டோம். ஆக்சுவலாக வந்துட்டு அங்கே செட் பண்ண எல்லாமே வந்துட்டு பயங்கர சொதப்பலாகி பாதியிலே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ லாங்கில் அந்த ஃப்ளெக்ஸ் தெரியுது இல்லையா, அங்கே தான் ப்ரோக்ராம் நடந்தது. பட் வந்து ப்ராப்பரான சவுண்ட்ஸ் எங்களுக்கு கேட்கலை. இது மாதிரி அங்கங்கே கேம்ஸ் எல்லாருமே அவங்கவுங்களாம் செல்ஃபாக கொண்டு வந்து விளையாண்டு இருந்தாங்க. அது மட்டும் நாங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி இருந்தது. பெருசாக மற்றபடி வந்து நம்ம போய் வைபாகவும் ஹைப்பாக இருக்கும் அது மாதிரிலாம் நாங்கள் ரொம்ப எக்ஸைட் பண்ணி போயிட்டோம். அந்தளவுக்கு எங்களோட எதிர்பார்ப்பை வந்து இந்த ஹாப்பி ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலைன்னு தான் சொல்லணும். இடையில் கராத்தே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாங்க, செட்டில் விளாண்டுருந்தாங்க, இதெல்லாமே ஸ்ட்ரீட் சைடு நடந்தது. ப்ளஸ் வந்து அந்த மைக் சவுண்டு பாட்டு சவுண்டு இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக வைப் வந்திருக்கும். க்ரௌடு எல்லா பக்கமும் அந்த ஸ்டேஜ் இருக்கிற இடத்த நோக்கி ரொம்ப க்ளோஸாக போயிட்டாங்க. மைக்ஸ் இந்த பக்கம் வச்சுருந்தா அவ்வளோவா போயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. ப்ளஸ் வந்துட்டு இடம் பத்தாத மாதிரி தான் இருக்குது, அவ்வளோ க்ரௌடு இருக்குது. அழகர் திருவிழாவே தாங்கின மதுரை இந்த க்ரௌடை தாங்காமல் போயிடுச்சேன்னு எனக்கு ஒரு சின்ன டிசப்பாயின்ட்மெண்ட் இதில். அப்புறம் அங்கே வந்து ஒரு டீம் வந்துட்டு டாக் வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம், அது அடாப்ட் பண்ணிக்கலாம் அது மாதிரி கொண்டு வந்து ஒரு காரில் வச்சுருந்தாங்க. எல்லாருமே அந்த டாக்ஸ் எல்லாத்தையும் வாங்கி பார்த்துட்டு இருந்தாங்க. இது வந்துட்டு நாங்கள் எடுத்து பார்த்தோம். பட் வந்து நாங்கள் அடாப்ட் பண்ணலை, ஜஸ்ட் எல்லோரும் இது மாதிரி வாங்கி பார்த்துட்டு குஞ்சிட்டு ரிட்டர்ன் கொடுத்துட்டு வந்துட்டு இருந்தாங்க. நீ எவ்வளோ பேர் அடாப்ட் பண்ணாங்க அப்படின்றது தெரியலை. இதுதான் வந்துட்டு பயங்கர க்ரௌடாக ஆகிடுச்சு அந்த ஸ்டேஜ் ஒட்டி நெருக்கமாக. சூரி சார் வந்திருந்தாங்க, பிடிஆர் சார், அமைச்சர் எல்லாருமே அங்கே இருந்தாங்க ஸ்டேஜில். அதெல்லாமே நாங்கள் நியூஸில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். பட் ப்ராப்பரான மைக் இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஹைப்பாக இவ்வளோ கூட்டம் நெருங்கி போயிருக்காதுன்னு எனக்கு தோணுது. இல்லையா இன்னும் வேஸ்டான பிளேஸில் போட்டிருக்கணும் ரேஸ் கோர்ஸ் அந்த மாதிரி. இன்னும் கொஞ்சம் பிளேஸ் சூஸ் பண்ணி நெக்ஸ்ட் டைம் போட்டால் மதுரை மக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த ஈவெண்ட்டுக்காக தான் ரொம்ப வெயிட் பண்ணி. எல்லா சிட்டிஸ்லேயும் நடக்குது, நம்ம மதுரையிலையும் நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ரோட்டில் அங்கங்கே கோலம்லாம் நிறைய போட்டு வச்சுருந்தாங்க, யார் போட்டான்னு தெரில. பட் வந்து எல்லோரும் நிறைய எதிர்பார்ப்போடு தான் இதெல்லாமே பண்ணியிருப்பாங்க. ப்ரோக்ராம் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. பார்ப்போம் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணாங்கன்னா இது எல்லாமே கண்டிப்பாக ரெக்டிஃபை பண்ணி தான் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லாமே அதில் நம்ம மீட் பண்ணலாம். கிட்ஸ் கொஞ்சம் இது மாதிரி சின்ன சின்ன கேம்ஸில் என்ஜாய் பண்ணாங்க. அப்புறம் வெளியே சிலம்பம் கராத்தே அது மாதிரி கிளாஸ் எடுக்கிறவங்கலாம் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து இது மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண வச்சுட்டு இருந்தாங்க. அது கொஞ்சம் நேரம் பார்த்தோம். இவனோ இதில் வந்துட்டு ஒரு சவுண்ட்ஸு அந்த வைப் இல்லாதனால அது பார்க்குறவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மாதிரி இருந்தது. தேங்க்யூ.